வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனல்ல இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ ஒரு ஏற்கனவே டைட்டில் ஒண்ணுதான் என்ன டைட்டில் பர்க்லர் அலாரம் பர்க்லர் அலாரம் திருட்டு போறது தடுக்கிற ஒரு கருவி ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் ஓகேவா நான் ஏட்ல இது அலாரம் செட் பண்ணல இல்ல ஒரு இன்டிகேட்டர் லைட் மட்டும் எரியற மாதிரி ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நாம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம் வேணும்னா நாம அலாரம் ஆட் பண்ணிக்கலாம் இன்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல எலக்ட்ரிக்கல் டோர் வரல ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா பர்க்லர் அலாரம் ஓகே சோ இது என்ன கான்செப்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா இதுல ஒரு ஐஸ்ோட சிம்பல ஒரு வித்தியாசமா போட்டுருக்கோம் எதுக்காக யூசுவலா ஐஸ்ோட சிம்பல்லாம் இப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி தான் போட்டுருக்கோம் இது வந்து 8 இன் டூயல் இன் பேக்கேஜ் டிப் இது பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ஐசி இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஐசில இந்த மாதிரி காடி இருக்கு இல்லையா காடிக்கு கீழே இருக்குது ஃபர்ஸ்ட் பின் மேல இருக்குது லாஸ்ட் பின் எட்டாவது பின் இது 8 பின் ஐசி இதுல ஓகே பாக்கிறதுக்கு 12-5 டைமர் ஐசி மாதிரி இருக்கும் பட் ஐசில ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஐசில வந்து இந்த ஐசியோட மார்க்கெட்ல இதுக்கு என்ன பேர்னா ஆப் ஆம்ப் அப்படின்னு பேர் ஆபரேஷன் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு பேர் சுருக்கமா ஆப் ஆம்ப் அப்படின்னு பேரு இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இருக்கேன் அதுக்கு என்னென்ன நாலேஜ் வேணும் காமன்ஸ் பத்தி டீடைல்ஸ் பண்ணும் எப்படி சால்வ் பண்ணு தெரியணும் மல்டிமீட்டர்ல செக் பண்ண தெரியணும் ஒவ்வொரு காமன்ஸையும் செக் பண்ண தெரியணும் அப்புறம் அசம்பிள் பண்ண தெரியணும் அந்த ஃபேப்ரிகேஷன் எப்படி பண்ணதான் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஒரு அவுட் புட்ல வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா உங்களுக்கு வேற ஒன்று உங்களுக்கு ஒரு இன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கேன் நியூ கமர்ஸ் யாராவது இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறவங்க இருந்தா நீங்க என்ன பண்றீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ரொம்ப மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஆல்ங்கிற கேட்டகரி கலெக்ட் பண்ணுங்க ஓகேவா சரி இதுல என்ன பண்ண ஆபரேஷன் ஆம்பிளிஃபயர் அப்படின்னா இதுல ரெண்டு கம்பேரட்டர் இருக்கு கம்பேரட்டர்னா எப்படி இந்த இன்புட் இருக்கு இந்த பின் நம்பர் 1 இருக்கு இல்லையா இந்த பின் நம்பர் 1 இதுதான் வந்து அவுட்புட் இந்த ஐசியில எப்படி 555 டைமர் ஐசியினுடைய அவுட்புட் பின் வந்து பின் நம்பர் 3 அது எப்பவுமே மாறாத அந்த மாதிரி ஓகே எட்டாவது பின் இருக்கு இல்லையா இது வந்து பிளஸ் பிசிசின்னு கூட சொல்லலாம் பிசிசி அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்னு பேர் ஓகே அப்படின்னா என்ன நார்மலா பிளஸ் மென்ஷன் பண்றதுக்கும் பிசிசி மென்ஷன் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்கியூட் இருக்கு ஒருவேளை எக்ஸஸ் வோல்ட் கொடுத்தா கூட இந்த ஐசிக்கு என்ன தேவையோ அந்த வோல்ட் தான் அந்த ஐசிக்குள்ள சர்க்கியூட்டுக்குள்ள போகும் ஓகே இதுக்குள்ள கம்பேரட்டர் ரெண்டு இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பின் நம்பர் 2 இருக்கு இல்லையா இது பேர் இன்வெர்டிங் இன்புட் அப்படின்னு பேரு இன்வெர்டிங் இன்புட் பின் நம்பர் 3 இருக்கு இல்லையா அது பேர் வந்து நான் இன்வெர்டிங் இன்புட் அப்ப ரெண்டு இன்புட்டை இது வந்து கம்பேர் பண்ணும் இந்த ஐசி பத்தி டீடைல்ஸ் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இப்ப வரக்கூடிய எஸ்எம்எஸ் சுவிட்ச் போர்டு பவர் சப்ளை நிறைய பவர் சப்ளை இதுல எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் இந்த ஐசி யூஸ் பண்ணிருப்பாங்க ஒன்னு இது யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா 4 ஆஃப் ஆம் இருக்கிற மாதிரி ஒரு LM324 LM741 இந்த மாதிரி ஐசி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல வரும் அடுத்து LS சீரியஸ் 74 சீரியஸ் ஓகே கேட் ஐசி எல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்டா மெல்ல வர போறோம் நீங்க இந்த சொல்லக்கூடிய வீடியோ நல்லா கவனிங்க நோட்ஸ் எடுத்து வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சரி இது என்ன அப்படின்னா இந்த பின் நம்பர் 2 இருக்கு இல்லையா இன்வெர்டிங் இன்புட் இருக்கு இல்லையா இந்த இன்வெர்டிங் இன்புட்ல வர்ற வோல்ட் வச்சுக்கங்களேன் சப்போஸ் ஒரு 3 வோல்ட்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவுட்புட் வருமானம் வராது இது எப்போ வரும் அப்படின்னா இது மூணாவது நம்பரை மூணாவது பின்ல வந்து கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவுட்புட் வரும் எப்படி கம்பேர் பண்ணுது இப்போ இதுல 3 வோல்ட்னு வச்சுக்கோமே இது மூணாவது பின்லயும் 3 வோல்ட் வந்துச்சுன்னா அவுட்புட் வராது எப்போ இந்த இன்வெர்டிங் இன்புட்டோட நான் இன்வெர்டிங் இன்புட்ல வோல்ட் ஹையாகுதோ அப்பதான் என்னாகும் இந்த ஐசி வந்து கண்டக்ட் ஆகும் ஃபயர் ஆகும் ட்ரிகர் ஆகும் ட்ரிகர் ஆகி அவுட்புட் வரும் ஓகேவா இப்போ அந்த பர்பஸ் தான் எப்படி ஒரு ஆஃப் ஆம்னா என்ன எப்படி இருக்கு டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு ஆஃப் ஆம் இந்த ஐசியில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒரே ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயரை மட்டும் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த மேலே இருக்க பின் நம்பர்லாம் விட்டுட்டோம் ஓகேவா பின் நம்பர்ல பார்த்தீங்கன்னா 7 பின் வந்து இந்த அவுட்புட்
இன்னொரு இன்னொரு செக்ஷனுடைய அவுட்புட், இது இன்வெர்டிங் இன்புட் நான் இன்வெர்டிங் இன்புட். இதுல இருக்க மாதிரி தான் படம் போட்டிருக்கேன், இன்னர் செக்ஷன் உங்களுக்கு போட்டிருக்கேன். நிறைய ஐசி இந்த மாதிரிலாம் மார்க்கெட்ல கிடைக்குது, கிட்டத்தட்ட 12 ஆஃப் ஆம் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஐசி எல்லாம் இருக்கு. அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல அதெல்லாம் வருது. மேற்கொண்டு வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் பிளஸ்ங்கிற பொட்டன்சியல் மைனஸ்ங்கிற பொட்டன்சியல்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் பிக்ஸ் பண்ணிருக்கோம், ஒரு கண்ட்ரோல். அது ப்ரீசெட் மாதிரி இருந்தாலும் சரி, மேனுவல் ஆபரேஷன் இருந்தாலும் சரி, பரவாயில்ல. இது சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால இந்த பின் நம்பர்ல ஒரு பிக்சர் வோல்டேஜ் செலக்ட் பண்ணலாம். இது பேர் பொட்டன்சியல் டிவைடர் நெட்ஒர்க் அப்படின்னு பேரு, பொட்டன்சியல் டிவைடர் நெட்ஒர்க். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு பிக்சர் வோல்டேஜ் இதுல நிறுத்திக்கலாம். இந்த பின் நம்பர் 2 வோல்ட் ஏதாவது கம்பேர் பண்ணணும், பின் நம்பர் 3 வந்து கம்பேர் பண்ணும். இந்த ஐசியோடைய 8 பின் வந்து பிளஸ் விசிசி, பின் நம்பர் 4 வந்து கிரவுண்ட் நெகட்டிவ், பின் நம்பர் 1 வந்து அவுட்புட். ஓகேவா, சரி. இப்ப என்ன பண்ணிருக்கோம், பிக்சடா வச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ஒரு எல்இடி யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு ஒயிட் கலர் எல்இடி. அப்ப நல்ல பிரைட்டா எரியும், ஒயிட் கலர் எரியும். பக்கத்துல என்ன வச்சிருக்கோம், பிடி அப்படின்னு போட்டிருக்கோம், போட்டோ டயோட். இது பேர் வந்து போட்டோ டயோட். போட்டோ டயோடுன்னு என்ன அர்த்தம், இது வந்து வெளிச்சத்தை வெளிச்சம் பட்டுச்சுன்னா இதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறிடும், அதுக்காக தான். ஓகேவா, நம்ம வேற ஒரு காமன் ஸ்பெல்ல இது ஒண்ணு இம்பிளைஸ் பண்ணிருக்கோம். எதுக்காக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் மாறிக்கணும்னா, ஒவ்வொரு பொருளும் மாறும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கும், அது ஒர்க்கிங் பிரின்சிபிள்லாம் வேறையா இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீ காதில் கேள்விப்பட்டா மட்டும்தான் செய்ய முடியும். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னு ஒன்று நடத்தினா மட்டும்தான் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னு ஒரு ஐசி இருக்குன்னே தெரியும். அதுல என்னென்ன வேரியன்ட்லாம் இருக்கு அப்படிங்கிற டெவலப் பண்ணதுக்கு வரும். நாம ஒரு செக்ஷனை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி 4-5 செக்ஷனை கம்பேர் பண்ணலாம். பர்டிகுலரா வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இந்த ஐசி வருது, இந்த ஐசியில இதோட நல்ல அப்கிரேடான லேட்டஸ்ட் ஐசி, கிட்டத்தட்ட 48-50 யார்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போய் வெளியே வரும் ஆட்டோ கப்ளர் மூலியமா. அதன் மூலியமா ஒரு நூல் அந்த போன கூட தறி வந்து நின்றும் அந்த சர்க்கியூட்ல இது வருது. ஏன்னா அதை சர்வீஸ் பண்ணதுக்கு ஒரு என்ஜினியர் வருவாங்க, பண்ணணும். நாளைக்கு ஃபியூச்சர்ல எது வந்தாலும் செய்யணுங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ என்னது போட்டோ டயோ, இது வெளிச்சம் பட்டா தன்னுடைய இன்டர்லெசன்ஸ் மாறிடும். இன்டர்லெசன்ஸ் மாறும்பொழுது என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பேர்ட் இருக்க வோல்ட்டை வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி அவுட்புட்டை கொண்டு வரும். இதுவெல்லாம் சிம்பிள். ஓகேவா, இப்ப இந்த ப்ராஜெக்ட் நான் உனக்கு அடுத்த வீடியோல ஒரு டெமோல காமிக்க போறோம், எப்படி ஒர்க் பண்ணது, என்ன டீடைல் பத்தி உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ரெண்டு வெளிச்சம் பட்டுட்டு இருக்கு இல்லையா, இது எப்பயாவது இது ஒரு அப்டகிள், ஒரு கொண்டு போகணும்னு வச்சுக்கலாம், ஒரு தடை உருவாச்சு, அல்லது தடை நீங்கிறது, ரெண்டுல ஏதோ ஒன்று, தடை உருவாக்கணும் இல்லை தடையை நீக்கணும். நாம அந்த மாதிரி பண்ணும்போது இந்த அவுட்புட் வரும் வராம போகும், அதை வச்சு நாம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ அந்த அப்டகிள் இன்செர்ட் பண்ணலாம். எடுத்தா இந்த இடத்துல என்ன பண்ணும், ஒரு பஸ்ஸர் வைக்கலாம், இந்த இடத்துல ஒரு பஸ்ஸர். பஸ்ஸர் வச்சோம்னா என்னமோ, இன்னைக்கு லைட் ஏரியும் அட் த சேம் டைம் பஸ்ஸர் ஏரியும். இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஒண்ணும் ஒரு கதவை திறக்கிறாங்க, நம்ம அனுமதி இல்லாம கதவை திறக்கிறாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்டா வீட்ல எல்லாம் ஒரு ஹை ஹோல்டு ஒன்னும் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா வீட்லயுமே கதவுல ஹை ஹோல்டு இருக்கும், வெளியிலிருந்து யார் வராங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, இன்னொன்னு டோரை ஈஸியா ஓபன் பண்ண முடியாது, ஒரு அரை அடிக்கு மட்டும்தான் டோர் திறக்கும், அதுக்கப்புறம் ஒரு சங்கிலி இருக்கும். ஓகேவா, ஏன்னா நாமளே போர்ஸ் பண்ணி இருக்க கூட அந்த லங்கிலி ரிலீஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். நமக்கு வேண்டியப்படாதான் கதவை திறப்போம், வேண்டியப்படாதான் உடனே அனுப்பிச்சிருவோம். ஓகே, ஒரு செக்யூரிட்டி எல்லாத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா, ஒருவேளை போர்ஸ் பண்ணி கதவை திறக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த அப்டேக்கல் இருக்கு இல்லையா, இந்த லைட் சென்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓபன் க்ளோஸ் பண்றது மூலியமா அலாரம் அடிக்கிற மாதிரி செய்யலாம், இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு ஒர்க் பண்ற மாதிரி செய்யலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு டிரான்சிஸ்டர் கொடுக்குறோம். இந்த டிரான்சிஸ்டர் கொடுத்து இது கலெக்டர் எமிட்டர் பேஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 150 ஓம்ஸ். ஓகேவா, BC547 இந்த டிரான்சிஸ்டர். இதுக்கு லோடு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த லோடு ஒரு ரிவர்ஸ் பயஸில் ஒரு டயோ டேம்பர் டயோ ப்ளஸ் ஒரு ரிலே காயில் கொடுத்து நாம் என்ன பண்ணலாம், நாம் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை கனெக்ட் பண்ணலாம். இவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா, ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் அதை நான் கூடுதலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ உங்களுக்கு எப்படி வேணும், ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் தான், அதே ஹெவியாக அந்த காலனி ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த அபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்க முடியும் இன்கேஸ் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டெமோ வீடியோ வருது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே.